வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோல்டு ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேரியஸ் ரீசன்ஸ்னால ஹாஸ்பிட்டல் வாசலில் லைனாக நிற்கிறாங்க பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எதனால் வின்டர் முடிகிறதுனால வந்து ஒரு ஃபீவர் வரும், எல்லாரையும் அட்டாக் ஆகும்னு சொல்கிறாங்க, அது மட்டும்தான் ரீசனாக இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்குது? இல்லை, ஜென்ரலாக வந்துட்டு வின்டர்ஸில் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ், அதாவது நுரையீரல் பிரச்சனைக்கு சம்மந்தமாக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன் தான், இல்லைன்னு சொல்லலை. அது வந்து இந்த வருஷத்தில் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்குது, அதுவும் வந்துட்டு உண்மையான விஷயம்தான். இப்போ வின்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக வரும் அப்படின்னா, ஆஸ்துமா ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த சில்லுன்னு ஏர், கோல்ட் ஏர் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க, கூல் ஏர் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. சில்லுன்னு இந்த காற்று இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் வந்து படும்போது சில பேருக்கு ஓவர் ரியாக்ஷன் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம சில பேர் ஒரு தும்பு தும்பிட்டு விட்டுருவோம், இரும்பல் இரும்பிட்டு விட்டுருவோம். ஆனால் ஆஸ்துமா அலர்ஜி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, தாத்தா பாட்டன் முப்பாட்டம் அதே ஜெனட்டிக்ஸ் இப்படி வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு சேம் அந்த கூல் ஏர் படும்போது ஓவர் ரியாக்ஷன். அப்போ இந்த ஈஸ்னோஃபில்ஸ் ஐஜி ஈஸ்னோஃபிலியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அணுக்கள்லாம் அதிகமாகுது. இது போய் லங்ஸில் சேரும் போது லங்ஸ் உள்ள இருக்கிற சுவாச குழாய்கள் சுருங்குது. சுருங்கும் போது அப்போ நம்மளுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து இரும்பலாக வந்து தென்படுது, அதே மாதிரி மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி ஒரு வீசிங் சவுண்ட்லாம் கூட வராங்க. எஸ்பெஷலி இதெல்லாம் நைட் டைம்ஸில் அதிகமாக இருக்கும் சார். காலையில் மதியானம் நல்லா இருக்கும் சார், அந்த நைட்டு வந்துட்டு ஆனால் மட்டும் அந்த இருமல் அதிகமாக இருக்குது. விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நைட் டைமில் தான் பனி அதிகமாக இருக்கும், கூலிங் ஏர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கூல் ஏர் வந்து படும்போது ரியாக்ஷன்ஸ் அதிகமாகுது. இது இந்த வின்டர் சீசன்ஸ்லாம் அதிகமாக பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துலேயே ஆரம்பிச்சிடும், நவம்பர் அந்த மான்சூன் டைம்னு சொல்கிறோம்ல அந்த டைம்லேயே ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் மாதிரி இல்லை. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயே வந்துட்டு இந்த ஆஸ்மா கேசஸ்லாம் ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பேஷண்ட்ஸ் பெருசாக இல்லை, ட்ரையாக தான் இருந்தது. டிசம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 வரைக்கும் கூட தோணும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு கேசஸ் வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஜென்ரலாகவே அதிகமாகிருக்கு. மேபி ஒரு சீசனல் சேஞ்ச் இந்த வருஷம் கொஞ்சம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜான்வரி மாதம் ஜென்ரலாக பொங்கல்லாம் கேஸ் குறைய ஆரம்பிச்சிடும். தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி தை மாதம் இருக்கும்போது அந்த சூரியன்லாம் வரும்போது கொஞ்சம் இந்த வின்டர்ஸ்லாம் சப்சைட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை, ஜான்வரி மாதம் இன்னமும் வந்துட்டு கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன கண்டிஷன் பேர் வந்து ஆஸ்துமா அலர்ஜி, ஓகேங்களா? ஸோ இந்த வின்டர் சீசன்ஸ்னால உங்களுக்கு மூக்கிலேயே ரெஸ்பான்ஸ் வரலாம். மூக்கில் ஆகும்போது உங்களுக்கு வந்து அடுக்கு தும்பல், மூக்கிலேருந்து தண்ணி, இந்த மாதிரி பிரச்சனை. கண்ணில் அதே அலர்ஜி சில்லுன்னு படும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு ரெட் ஆகிறது, கண்ணுலேருந்து தண்ணி வர்றது, அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மூக்கில் வந்து அலர்ஜி கிரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. லங்ஸில் வந்து ஆஸ்துமான்னு சொல்லுவோம். காமன் மம்மி வந்து அலர்ஜி. ஸோ அது வேறு வேறு உறுப்புக்கு வேறு வேறு பேர். தோலில் சில பேருக்கு ட்ரை ஆகும், தோல் அரிப்பு எடுக்கும். ஸோ அலர்ஜின்றது காமன் டம், உறுப்புக்கு உறுப்புக்கு வேறு வேறு. இப்படி தான் வந்து நம்ம லேபிள் பண்ணலாம். வின்டர் சீசனில் ஃபஸ்ட்டு காமனாக வந்து நம்ம ஏற்படக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அழகாக ஃப்ளூன்னு ஒரு வார்த்தை மெயின்டைன் பண்ணிங்க. நிஜமாலே வந்து வின்டர் சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃப்ளூ, ஃப்ளூன்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸாவோட ஷார்ட் ஃபார்ம். இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு வைரஸ், H1N1 சொல்லுவோம், H3N1 சொல்லுவோம், பன்னிக்காய்ச்சல் காஸ் பண்ணுற வைரஸ். ஸோ அதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. அதுக்கு ஷார்ட்டாக சொல்ல ஃப்ளூ. இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒரு வைரஸ் மட்டும் கிடையாது, கோவிட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வைரஸ் லிஸ்ட் பண்ணிகிட்டே போக முடியும், ஓகேங்களா? குழந்தைங்கள்லாம் RSV அடினோ வைரஸ் தான் ரொம்ப காமன். இது எல்லாமே வின்டர் சீசன்ஸில் அதிகமாக இருக்கும். பாக்டீரியாஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, மொராக்சஸ் எல்லாம் கெட்ராலிஸ், இதெல்லாம் பாக்டீரியாவோட பேருங்க. இது எல்லாமே வின்டர் சீசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கூலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் க்ரோத்ஸ் வந்து மோர் ஒர்க்கிங் மோர் நிறைய இருக்கும். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இந்த வின்டரில் பார்க்கலாம் அப்படின்னும் போது வந்துட்டு இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, இது ரெண்டு தான் வந்து மெயினாக நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இது ரெண்டும் மிக்ஸ் மசாலாவாகி வருவாங்க. இன்ஃபெக்ஷனும் இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு அலர்ஜியும் இருக்கும், ப்ளஸ் இன்ஃபெக்ஷனும் மேலே இருக்கும். ஸோ ரெண்டு அறிகுறிகளும் சேர்ந்து கூட வருவாங்க. இதுதான் வந்துட்டு வின்டரில் வந்துட்டு ஏற்படக்கூடிய முக்கியமான நுரையீரல் சிம்டம்ஸாக இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே தென்படுது. ஓகே, என்னென்ன சிம்டம்ஸ் இதுக்கு இருக்கும்னு சொன்னீங்க, லைக் இதை எப்படி முன்னாடியே ப்ரெவென்ட் பண்ணலான்னு இருக்கும்ல? ஏன்னா கிளைமேட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஸோ அது எப்போ வேணால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்ட். இப்போ நான் அது ரெண்டுமே பிரிக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த வின்டர்னு சொன்னோம்னா நான் ஒரு சைடு வந்துட்டு அலர்ஜின்னு சொன்னேன், இன்னொரு சைடு இன்ஃபெக்ஷன் சொன்னேன். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் வேறு. எப்படி சார் மெயின் வேறு, ரெண்டுமே இரும்பல் சளி இப்படி தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபெக்ஷன் கிருமி தாக்குதல் அப்படின்னும் போது அதில் ஜுரம் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், புரியுதுங்களா? தொண்டை நல்லா கரகரகரன்னு தொண்டை வலிக்கும், ஜுரம் இருக்கும், உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், கை கால்லாம் வலிக்கும். நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா முழங்கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, உடம்புலாம் இருக்குதுப்பா, கூட இரும்பல் இருக்குப்பா, அப்படி அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமான அந்த சிம்டம்ஸ் கிளாசிக்கலாக சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்கும், எனக்கு வந்திருக்கு, வரும்போது அந்த அறிகுறிகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படியே கான்ட்ராண்டிக்டரி அலர்ஜிக்கு வந்தீங்கன்னா, ஆஸ்துமாவுக்கு வந்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. சார் நைட்டானா இரும்பல் சார், விடியகள் ஆகும்போது பயங்கரமாக பூனை கத்துற மாதிரி சவுண்டு வருது சார், உள்ளேருந்து இந்த மாதிரிலாம் சவுண்டு வருது சார் அப்படின்ற பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் அப்படியே இப்படி இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் ஜுரம் அடிக்குதா? ஜுரம்லாம் இல்லை சார், ஆக்டிவாக இருக்க சார், என்ன சார் இரும்பல், மூச்சு விட கொஞ்சம் சிரமம் சார், நடக்க முடியல சார், இதான் என்னோட மெயின் சிம்டம்ஸ். இந்த சில்லுன்னு காற்று பட்டா அதிகமாகுது சார், தூசி போகலாம் பட்டா இன்னும் அதிகமாகுது சார் அப்படின்ற மாதிரி இந்த குரூப்போட சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த குரூப்பே வந்து இன்ஃபெக்ஷன் சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரே பேஷண்ட்டுக்கு அலர்ஜியும் இருக்கலாம், இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து வரலாம். ஆனால் கிளாசிக்கலாக நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அறிகுறியை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து ஃபீவர் இருக்கும்,
தொண்டை வலி இருக்கும், கூட உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும், ப்ளஸ் இந்த இரும்பல் மூச்சு வாங்குறது இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த குரூப்புக்கு ஜுரம் தொண்டை வலி உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்காது, வெறும் இரும்பல் வீசிங் தும்பல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும். இதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இவங்களுக்குலாம் பாசிட்டிவ் இருக்கும். சார் என் தாத்தாக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, என் பாட்டிக்கும் நம்ம ஃபேமிலியில் இருக்குது, ஆமாம் சார்னு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு வந்து எப்படி இருக்குன்னா, சார் எனக்கு ஜுரம் வந்துச்சு, உடனே இவங்களுக்கு வந்துருச்சு, இவங்களுக்கு வந்துருச்சு, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்வாங்க. இது வந்து ஜெனட்டிக்காக பரம்பரை பரம்பரையாக பரவுறது, இது இரும்புறதுனால பரவுறது. ஓகேங்களா. இது ஜெனட்டிக்காக பரவுறது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸில் வந்து வேரியபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டாக பார்ப்போம். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன் தூண்டுதல் ஃபேக்டர். தூண்டுதல் ஃபேக்டர்னும் போது சார் தூசி போட்டு அதிகமாகுது சார், புகைப்பட்டு அதிகமாகுது சார், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சில்லுன்னு கிளைமேட்டில் தான் சார் அதிகமாகுது, வெயிலில் நல்லாயிருக்கும் சார், வருஷம் வருஷம் இந்த வின்டர் ஆச்சுன்னா அந்த பிரச்சனை சார், அந்த பாட்டிமாலாம் கிளாசிக்கலாக சொல்லுவாங்க. ஓகேங்களா. சார் எப்போ குளிர்காலம் வந்தாலும் அந்த யூத்து வருது சார், ஆனால் அந்த வெயில் காலம் தான் நல்லாயிருக்கு சார், என்ன சார் இது இது ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்ட்டு. அவங்களாம் நான் சொல்கிற ஒரே பழமொழி தான், மண்டை இருக்க வரைக்கும் சளி விடாதுமா அப்படின்ட்டு. ஸோ அலர்ஜின்றது அதான், வருஷத்துக்கு வருஷம், சீசனுக்கு சீசன், இயர்க்கு இயர், டைமுக்கு டைம் மாறும். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு அலர்ஜி. ஸோ இதுதான் வந்து சிம்டமேட்டாலஜிக்கலாக வந்துட்டு, அதாவது அறிகுறிகளை பேஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு நோயும் விண்டர் சீசன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஆன்சர் சார். கோவிடும் வந்து ரொம்ப பீக்ல இருந்து இப்போதான் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கு, எல்லாருமே வேக்சின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கோல்டான பீரியட்ல இல்ல விண்டர் சீசன்ல இருந்து கோவிடும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும், ஏன்னா அதுவும் ஒரு வகையான இன்ஃபெக்ஷன். ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்சா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற இன்ஃபெக்ஷனுக்கும் கோவிட்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா வந்துட்டு ஏன் வந்து திருப்பி ஒரு கோவிடா இருக்கலாமா, சான்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து அந்த கோவிட் வந்துட்டு இப்ப எண்டெமிக் ஆயிடுச்சு. எண்டெமிக்னா என்னென்னா மேடம், நம்ம கூடவே இருக்கிற ஒரு சகோதரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. எப்படி இப்போ இன்ஃப்ளூயன்ஸாவை நம்ம மாமா மச்சான்னு சொல்கிறோமோ, டிவியை மாமா மச்சான்னு சொல்கிறோமோ, இந்த எப்படி இந்த அடினோ ரெஸ்பிரேட்டரியெலாம் வாங்க ஏன் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுங்கயா அப்படின்றமோ, கோவிட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த 2018 அந்த வேவ், அந்த 18-19 வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. 19 வேவ் வரும்போது இட் வாஸ் அ நியூ ஸ்ட்ரெயின், இட் கிரியேட்டட் அ பேண்டமிக், வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெயின் அஃபெக்ட் ஆச்சு, ஆனால் இந்தியாவும் அஃபெக்ட் ஆச்சு. அப்போ இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பரவல் இருந்துச்சு, அப்புறம் தடுப்பூசி வந்துச்சு, தடுப்பூசி வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லோரும் தடுப்பூசி போட்டிருக்கோம், ரெண்டு டோஸ் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் ஒரு சில குரூப் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வாட்டி இன்ஃபெக்ஷனும் வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால் ஹைப்ரிட் இம்யூனிட்டி. ஸோ ரெண்டு டோஸ் ஆஃப் பூஸ்ட், ரெண்டு டோஸ் ஆஃப் வேக்சின், ப்ளஸ் ஒரு வாட்டி எல்லாருக்கும் கோவிடும் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால, கோவிட் வந்தாலும் சும்மா சிம்பிளாக ஒரு இரும்பல் சளியோட போயிடுமே தவிர, இந்த முன்னாடி நடந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறது, அதே மாதிரி ஆம்புலன்ஸ் கிடைக்காம, பெட்டு கிடைக்காம எத்தனை பேர் ஆம்புலன்ஸில் நின்றுட்டு இருந்தாங்களோ, அந்த காட்சிகளை நீங்களே பார்த்தீங்க நடக்கலை. ஒன்றுமே இல்லை, இப்போ ரெண்டு மூணு வாரம் மேடம் நியூஸ் என்ன வந்துச்சு, சைனாவில் கேஸ் பரவுது, இவ்வளோ ஹையாக ஆகிடுச்சு, அப்படியே இந்தியா தான் பக்கத்தில் இருக்குது, இந்தியாவுக்கு ஏறுமா அப்படின்னாங்க. எதாவது ஏறிச்சா? இப்போ இது வரைக்கும் வந்துட்டு கேசஸ் என்ன லைனாக வந்துட்டு பெட்டு கிடைக்காமல் இருக்கா? ஐ அக்ரி தட் ஃபீவர் வில்கம். ஓகேங்களா. ஒரு ஜுரம் வரும், அது வருஷ வருஷம் வரதான் போகுது. எல்லா விண்டரும் கோவிட்னு ஒரு ட்ரெண்ட் வரும். இப்போ எப்படி அக்டோபர் இன்ஃப்ளூயன்ஸாக வருது, அதுவே கோவிடுக்கு ஒரு ட்ரெண்ட் வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு பெட் அட்மிஷன் ரேட், ஹாஸ்பிட்டல் ஆக்குபென்சி ரேட், ஐசியூ அட்மிஷன் ரேட் இருக்காது, பெருசாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கோவிடாக இருக்கலாமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஹூ வாஸ் அன்வேக்சினேட்டட் அவங்களா இருக்க கோவிடாக இருக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ஒரு அச்சம் கொள்ளணுமான தேவையில்லை. ஓகேங்களா. எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸாவை பார்க்குறீங்களோ, எப்படி ஒரு அடினோ வைரஸை பார்க்குறீங்களோ, எப்படி ஒரு ஆர்எஸ்பியை பார்க்குறீங்களோ, அதே மாதிரி கோவிடையும் பார்க்கணுமே தவிர, கோவிட்ன்ற வார்த்தையை போட்டு இப்போ மக்களை அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வி ஆர் ஹேவிங் ஹைப்ரிட் இம்யூனிட்டி, டூ வேக்சின்ஸ் பிளஸ் ஒன் இன்ஃபெக்ஷன். அதுதான் நான் வந்து கோவிடுக்கு சொல்ல ஆன்சராக இருக்கு. கிளைமேட் போக போகுது. ஸோ எப்படி நம்மளை ப்ரெவென்ட் பண்ணிக்கலாம்னா, எங்கே பார்த்தாலும் எல்லாரும் இரும்பிட்டு இருக்காங்கல்ல. ஸோ எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகும், ஒரு சிலருக்கு லிப்ஸ் எல்லாம் வெடிப்பிடுற மாதிரி ஆகும். ஸோ எப்படி தற்காலிக? இது நல்ல இம்பார்ட்டன்ட் கேள்வி. திருப்பி இது ரெண்டுமே தனித்தனியாகவே பார்ப்போமே. இப்போ என்ன பண்ண, இப்போ நான் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ரெண்டு பிரிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அலர்ஜிக்கு வருவோம். இப்போ அலர்ஜியோட ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு, நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா, இந்த கூலிங் கிளைமேட் இருக்கு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும். எஸ்பெஷலி இந்த போஸ்ட் தீபாவளி நிறைய பேருக்கு ஆரம்பிக்கும். இந்த தீபாவளி டைம் அப்போ அந்த பட்டாசு கிட்டாசுலாம் பயங்கரமாக வெடிச்சு விட்டதுக்கப்புறம் அந்த பொல்யூஷன் லெவல்ஸ், ஏர் குவாலிட்டி போர் ஆகும். அப்போ தான் நம்ம போய் பயங்கரமாக வெளியெல்லாம் போயிட்டு பைக்கில் இருக்கலாம் போகும்போது நல்லா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக வந்து அக்ரவேட் ஆகும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி குரூப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏர் குவாலிட்டி மானிட்டர் பண்ணுங்க. யார் இந்த அலர்ஜி குரூப்புக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ், ஏர் குவாலிட்டி மானிட்டர் பண்ணுங்க. அது எப்படி சார் மானிட்டர் பண்ணுறது? ஒன்று சிம்பிள், மீட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு நம்ம கூகுளில் டைப் அடிச்சாலே வரும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வேலச்சேரியில் இருக்கும், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் வேலச்சேரின்னு போட்டிங்கன்னா ஒரு கலர் வரும். அந்த கலர் வந்துட்டு க்ரீன் எல்லோவாக இருந்ததுன்னா இட் இஸ் பெர்மிசபிள். ஓகேங்களா. அதாவது காற்று சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து பார்த்திங்கன்னா அது மெரூனோ ரெட் கலரில் இருந்ததுன்னா காற்றுல வந்துட்டு அந்த அஞ்சு கெமிக்கல்ஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, PM 2.5, PM 10, பர்டிகுலர் மேட்ரு, ஓசோன், இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது அதிகமாக இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் அதை ரெஸ்பயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ஆஸ்தம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை மானிட்டர் பண்ணி உங்கள் லைஃபை கால்குலேட் பண்ணுங்கள். சரி சரி, இதை மானிட்டர் பண்ணி இப்போ பரவுன்னு அந்த நான் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த டைம் அப்போ நீங்கள் வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது.
அந்த டைம் அப்போ நான் வெளியே ஓடுறேன்னு போகக்கூடாது, அந்த டைம் அப்போ நான் லாங் ட்ராவல் போகிறேன் பைக்லன்னு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து நார்மலாக நடக்கிறது வந்து எக்ஸசைஸ். அப்போ என்ன வேணா மேடம், நீங்கள் ஓடுறீங்க, ஓடும் போது என்ன மூச்சு வாங்குமா? அப்போ மூச்சு நிறைய காற்று உள்ளே இருப்பீங்களா? ஓடுறீங்க ஓகேங்களா, நார்மலாக நடக்கும்போது நார்மல் பேசிங்க, ஆனால் மூச்சு வாங்கும்போது அப்படின்னு இருக்கு. அப்போ இழுக்கும் போது நீங்கள் எந்த காற்று இழுக்கிறீங்க, எது பல்யூட்டட் ஏரை அதிகமாக உள்ளே இருக்கிறீங்க. அப்போ போஸ்ட் தீபாவளியில் இந்த மாதிரி நல்லா ஓடுறான்னு வச்சுக்கோங்க, நல்லா பல்யூட்டட் ஏர் உள்ளது போனால் அப்போ ஆஸ்துமா அலர்ஜி அதிகமாக சான்ஸ் இருக்கா இல்லையா? கன்ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மானிட்டர் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த கூலிங் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் இந்த விடியகால டைம், எஸ்பெஷலி இந்த ஏர்லி மார்னிங்ஸ் லேட் நைட்ஸ், இந்த டைமில் தான் கூல் ஏர் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் அப்போ நீங்கள் ஏர்லி மார்னிங் வாக்கிங் ஜாகிங், அப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு மார்கழி மாதம் தலையில் நல்லா தண்ணியெல்லாம் போட்டு கொண்டையெல்லாம் கட்டிட்டு கோலம் போடுற அப்படின்ட்டு இறங்குறது, நைட் டைமில் வந்து கோலம் இறங்குறது, இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்கிலலாம் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ரைட்லாம் போகிறீங்க, நைட் லைன் ரைடு போகிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜி பீசிங் ஹிஸ்ட்ரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைமுக்கு வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஓடிக்கலாம், ஈவினிங் டைமில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜிம் டைம்ஸ்லாம் ஈவினிங் ஷிஃப்ட் பண்ணலாம், ஸோ ஏர்லி மார்னிங் பண்ணாமல். ஸோ இது விண்டர் சீசனில் நீங்கள் பண்ணக்கூடிய செகண்ட் இது. அதுமாதிரி இந்த அலர்ஜி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிகர் ஃபேக்டர் முக்கியமாக பார்த்திங்கன்னா தூசி போக. இப்போ புகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் சார், என்ன சார் என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் வந்து ஒரு அக்மார்க் கேர்ள், நான் எப்படி சார் சிகரெட்லாம் அப்படின்னு. நான் புகைன்னு சொல்லும் போது அப்படி சொல்லலை, பட் ஆனால் சிகரெட் பிடிக்கும் கூட இருக்கலாம், பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படியும் இல்லை சார். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்கன்னா இண்டோருக்கு வரேன், இண்டோராக வீட்டு உள்ளே வரேன், வீட்டு உள்ள வந்து பாருங்கள், கொசுவத்தி இருக்கா, ஊதவத்தி இருக்கா, ஸ்ப்ரேஸ்லாம் இருக்குங்களா, ரவுண்ட் ரவுண்டாக காயில்லாம் இருக்கா ஓகேங்களா, அந்த இது பேரெலாம் சொல்லக்கூடாதுன்றதால உங்களுக்கு ஆக்ஷனில் காமிக்கிறேன். சில அதெல்லாம் சொருவி அப்படியே வருதா எல்லாம், ஒரு காயில் எரிஞ்சுதுன்னா 100 சிகரெட்டுக்கு சமம், ஒரு காயில் எரிஞ்சுதுன்னா 100 சிகரெட் ஸ்மோக் பண்ணதுக்கு சமம். அப்போ அந்த காயிலோடவே நீங்கள் நைட்லாம் தூங்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்போ நம்ம பாவம் சிகரெட்டே பிடிச்சிட்டு போயிடலாம் போல இருக்கு. இதெல்லாம் ரிசர்ச் ஸ்டடி வந்துருக்கு டாக்டர் சந்தீப் சால்வியோட பேப்பர்ஸில், எல்லா ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ வந்துட்டு ஒரு லங் ஸ்பெஷலிஸ்ட்னால இதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் ஈவன் மோர் டேஞ்சரஸ் தன் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். ஸோ அப்போ இவ்வளோ தூரம் புகையை வந்து நீங்கள் வீட்லேயே வச்சுருக்கீங்க, கரெக்டாக இல்லையா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பாத்ரூமில் ஆசிட் ஊற்றுறேன் அப்படின்னும் போது ஒரு புகை வருது, வீட்டில் கிளி புறா இதெல்லாம் வளர்க்குறேன், உங்களுக்கு அதை டஸ்ட்டாக க்ளீன் பண்ணுற ப்ராப்ளம், கிச்சன் உள்ள போவாங்க வதக்கிறேன் தாளிக்கிறேன் வறுக்கிறேன் பொறிக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு நெடி ஏறும் அலர்ஜன். ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் தான் வீட்டில் அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன சார் கொசு கடிச்சு நான் காலியாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வை கான்ட் யூ யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ், வை கான்ட் யூ யூஸ் ரிப்பலண்ட் க்ரீம்ஸ், இது நீங்கள் யூஸ் பண்ணலாமே. ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ப்ரிவென்ஷனாக இருக்கும், எஸ்பெஷலி நீங்கள் வீட்டில் அலர்ஜி ஆஸ்துமாட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இது நீங்கள் லைஃப் லாங்காக கேரி பண்ண வேண்டிய மெசேஜாக இருக்குது. புகை பொறுத்த வரைக்கும் தூசி பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த என்ன சொல்கிறது, இந்த பெருக்கிறது, ஒற்றடிக்கிறது, தூசி தட்டுறது, பெட்ஷீட் மாற்றுறது, இதெல்லாம் நீங்கள் ஏன் வந்துட்டு வேறு யாராவது பண்ண சொல்லக்கூடாது, இல்லை பண்ணுற டைமில் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பெட்ரூம் ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்கள் பெட்ரூம் வந்து 8 மணி நேரம் தூங்க போகிறீங்க. அப்போ அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவால் அடாசல் சாமான் மேக்கப் செட்டு அது இதுன்னு ஓவராக வச்சிருந்தீங்கன்னா டஸ்ட் படி தானே செய்யும், அப்புறம் அதை போய் தட்டு 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 தட்டினா ஐயோ ஐயோ தும்பல் இரும்பல் அப்படி வீசிங் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரூமை முடிஞ்ச அளவுக்கு எம்டியாக வச்சுக்கோங்க, வெறும் பெட்டு மட்டும் இருக்க மாதிரி பாருங்கள். அந்த பெட்ஷீட் தலகாணி வரலாம் திங்கள் புதன் வெள்ளி வாரத்தில் 3 நாள் சர்வெண்டியோட மாற்றி சொல்லுங்கள். ரூமை கம்பல்சரி மாப் போட்டு வச்சுக்கோங்க, ஏசி ஃபேன்லாம் வீக்லி ப்ளேஸ் டஸ்டிங் பண்ணுங்கள், ஏசி டெம்பரேச்சர் 24 டிகிரிக்கு மேலே வைங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இந்த அலர்ஜி வீசிங் ப்ராப்ளம் வந்து நாட் ஒன்லி இன் வின்டர்ஸ், லெட் இட் பி சம்மர் ஆல்சோ, இந்த டஸ்ட் ஸ்மோக்ஸ் இதெல்லாம் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலை இருக்காது. ஆனால் பிரச்சனைனால அதை இவ்வளோ பேசுகிற நானே ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கஷ்டம், ஆனால் பண்ணணும், பண்ணால் உங்களுக்கு டாக்டருக்கு போகிற சான்ஸ் குறையும். அதே மீறி வந்து டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம் கம்மி பண்ணிடலாம். இது அலர்ஜி பொறுத்த வரைக்கும். இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேடம் நீங்கள் கேட்டது வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அதை நம்ம தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி நிறைய வாட்டி பேசியிருக்கோம் கோவிட்க்கு, பட் திருப்பி ஒரு வாட்டி ரெக்கார்ட் பேசிடுவோம். ஏன் அப்படின்னா வந்து இப்போ கொரோனாவில் எல்லாம் சொன்னோமா இல்லையா, இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷனா உடனே இந்த வயசானவங்களாம் கொஞ்சம் தனியாக போயிருங்க, கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க, இன்ஃபெக்ஷன் ஆனவங்க கட்டாயம் மாஸ்க்கை போட்டுருங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு பரவக்கூடிய சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி அது ஒரு 2 வீக்ஸ் டைம் வந்து சிம்டமேட்டிக் பீரியட்னாலும் மற்றவங்களுக்கு ஈஸியாக பரவலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அந்த பர்சனல் ஹைஜீன் ப்ரோட்டோக்கால் ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரூட் வந்து பார்த்திங்கன்னா வாய் மூக்கோய தொண்டையில் தான் இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ உடனே வீட்டில் நம்ம பாட்டி வாங்க பண்ணுறதுனால அந்த கல்லுப்பு சுடு தண்ணி போட்டு ஒப்பிக்கிறதுன்றாங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ உடனே நீங்கள் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும் போதே ஒரு கல்லுப்பு சுடுதண்ணி போட்டு வீக்லி வந்து அதாவது டெய்லி வந்து மார்னிங் ஈவினிங் நைட்டு 3 வேலை கொப்பிடிங்களே உடனே உங்களுக்கு அதிகமாகவும் அடுத்த ஸ்டேஜ் போகாமல் அது தடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் ஓகேங்களா. இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் மூணாவது இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசிங்க. தடுப்பூசிங்க வந்து எல்லாரும் போடுங்க நான் ப்ரமோட் பண்ண விரும்பல, தடுப்பூசி கம்பெனி யார் போடணும்னா யாருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்க போடணும். அப்போ எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க யாருன்னா குழந்தைங்க,
வயசானவங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இம்யூனைசேஷன் சொல்லி குழந்தை பிறந்தோன்னே பெரிய கார்டு கொடுத்துட்றாங்க இந்த எல்லாம் போடுங்கன்னு. வயசானவங்க கண்டிப்பாக அந்த 60-65 வயசுக்கு மேலே கண்டிப்பாக எல்லோரும் நியூமோனியா வேக்சின் போடணும், பன்னிக்காய்ச்சல் வேக்சின் போடணும், கக்குவான் வேக்சின் போடணும், டெட்டனஸ் வேக்சின் போடணும், கொரோனா வேக்சின் போடணும். ஏன்னா இவங்க எல்லாருமே இதுதான் நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் வந்து மேம் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் தான். அவனுக்கு ஆஸ்மாவாக இருக்கலாம், அவன் சிஓபிடியாக இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு கிருமி தாக்குதல் வந்து தான் அவன் இறக்குறான். அப்போ கிருமி தாக்குதல் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறது தான் நம்ம இம்பார்ட்டன்ட் மேட்டர். அப்போ வேக்சினேஷன் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் தேர். 90% இட் ப்ரிவென்ட்ஸ் மேடம். ஒரு வேக்சின் போடுறீங்கன்னா 90% உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறது தடுக்குது. அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகி நியூமோனியா டெத்ஸை வந்து குறைக்குது. இதெல்லாம் ப்ரூவன் ஸ்டடீஸ் வந்துட்டு அமெரிக்கன் ஜெர்னலிஸ்ட்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறோம். வேறு யார் இந்த எதிர்ப்பு சக்திக்காக குறைவான குரூப் சார், நான் சின்ன பையன் நானும் போட வேண்டிய அவசியம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஐவி பேஷண்டாக இருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் டயாலிசிஸில் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டீராய்ட் சாப்பிட்ற பேஷண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதிர்ப்பு சக்தி குறைவாக ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க, ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ இட்ஸ் அட்வைசபிள் தட் யூ ஆல்சோ கோ ஃபார் அ வேக்சினேஷன். ஆல்ரெடி இந்த சின்ன வயசுலேருந்து கன்ஜெனிட்டல் லங் ப்ராப்ளம் இருக்குது, பிராங்கியோக்டிசிஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்போ நீங்கள் தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்கு வேக்சினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட். இன்னொரு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், டயட். டயட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லங்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஜிங்க், இதெல்லாம் மெயினான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். குளுட்டத்தையோன் நிறைய இருக்குது. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் எப்படி சார் ஏதாவது சிம்பிளாக ஏதாவது டயட் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, கலர் கலராக இருக்கிறத சாப்பிடுங்க. ஓகேங்களா? கலர் கலராக என்ன இருக்குது? கேரட் கலராக இருக்கா? இருக்குது. பீட்ரூட் கலராக இருக்கா? இருக்குது. ஓகேங்களா? காய்கறிகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காய்கறிகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர், ஸ்ட்ராபெரிஸ், பெரிஸ், அது ஒரு தனி கலர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி கலர் கலராக சாப்பிட்டிங்கன்னா கலர் கலராக விட்டமின்ஸ் வரும். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் ஆரஞ்சு, லெமனு, நெல்லிக்காய், இதில் கிடைக்காத விட்டமின் இ வேறு, விட்டமின் சி வேறு எங்கேயுமே கிடைக்காது. விட்டமின் சியோட ரிச்சஸ்ட் சோர்ஸே நெல்லிக்காய் தான், ஆம்லா தான். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்போ டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா யுவர் இம்யூனிட்டி வில் பி சூப்பர் மெயின்டைன்ட். ஓகேங்களா? ஸ்கின்லாம் க்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ப்ராடக்ட்ஸை தாண்டி ஃப்ரூட்ஸை உள்ளே போட்டிங்கனாலே க்ளோ பயங்கரமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்கு பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸாக வந்துட்டு இருக்குது டயட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இதெல்லாம் தான் பேசிக்காக வந்து ப்ரிவென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. உங்ககிட்டயும் பேஷண்ட்ஸ் அதிகமாக வராங்கன்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ரீசனால இந்த வாட்டி வந்து அதிகமான இந்த கேசஸ் வருது? கிளைமேட் சேஞ்ச் காரணமா, இல்லை வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கா விண்டர்ஸ்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மேடம், லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுது, இந்த டைம் கட் ஆஃப் டைம் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், மழை சீசனே வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் மழை லேட்டாக தான் வந்தது. ஒரு சில நேரத்தில் புயல் அடிக்கடி அடிக்கடி வருது. டிரான்சியன்ட் ஒரு ப்ராப்பர் கிளைமேட் இல்லாமல் திடீர்னு மழை புயல் வருதுன்றாங்க, திருப்பி திடீர்னு வெயில் வருது, திருப்பி திடீர்னு மழை வருதுன்றாங்க. ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக அதோட பேட்டர்னை அதோட முறையை அதை ஃபாலோ பண்ணலை. இஷ்டத்துக்கு போயிட்டு போயிட்டு வருது. அப்போ இஷ்டத்துக்கு போயிட்டு போயிட்டு வரும்போது நம்ம பாடியும் இஷ்டத்துக்கு வந்து மாறும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா நான் சொன்ன இந்த அலர்ஜியும் இன்ஃபெக்ஷனும் ஹைலி கனெக்டட் வித் த கிளைமேட், ஹைலி கனெக்டட். ஓகேங்களா? ஒரு மழை பொழிஞ்சுதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு கிரவுண்டில் படும்போது, சாயிலில் படும்போது அங்கேருந்து கிளம்பும் வைரஸ்ஸு, ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியாலாம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ அந்த காற்று சில்லு அடிக்கும் போது அந்த காற்றுல இன்னும் நல்லா பரவும். புரியுதுங்களா? இருமும் போது இன்னும் நல்லா பரவும். ஸோ அப்போ இந்த கிளைமேட்டுக்கும் நம்மளோட டிசீஸஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கணும் போது, கிளைமேட் சேஞ்சஸுக்கும் நம்ம டிசீஸ் வர்றதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை வாட்டி கிளைமேட் மாற்றி வந்திருக்குன்னு. இன்னும் வின்டர் சப்சைட் ஆகலை, இன்னும் பனி பெஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது கேசஸ் அதிகமாக தொடங்குது, அதிகமாக வருது. அதான் சொன்னலை, அக்டோபர் நவம்பர்லாம் கேஸ் பெருசாக இல்லை, போன வருஷம்லாம் அக்டோபர்லாம் நல்ல கேஸு, அதுக்கப்புறம் தான் வந்து குறைஞ்சிருச்சு. ஜனவரியிலலாம் பெருசாக கேஸ் இல்லை, ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கேஸ் நிறைய வருது. ஸோ ஐ லிங்க் இட் வித் த கிளைமேட்டிக் சேஞ்ச் மோர். ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கிறதுனால தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த டைம் அப்போ அதிகமாகுது, அலர்ஜிஸ் அதிகமாகுது அப்படின்னு தான் வைக்கிறோம். ஸோ விண்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் 24 hours வந்து ஏசியில் தான் இருக்கேன், ஸோ எனக்கு ஏசியோட அந்த சில்னஸ் ஒத்துக்குது, ஆனால் வந்து வெளியே போனால் அந்த விண்டரோட சில்னஸ் வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி எடுத்து? இது ஒரு நல்ல கேள்வி தான் மேடம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதான் சார் நான் வந்து நீங்கள் சொல்கிறது அப்படியே சொல்லுவாங்க, என்ன சார் சில்லுன்னு காற்று ஒத்துக்காதுன்றீங்க, அப்புறம் எப்படி சார்? நான் உங்களுக்கு சொல்லுவேமா, நீ உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா குறைஞ்சிரும், இல்லை யூகே போனால் செட்டில் ஆகிடும், இந்தியாவில் இருந்துருக்கும், என்ன சார் பேசுகிறீங்க, சில்லுன்னு காற்று பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3 degrees இருக்குது, 4 degrees இருக்குது, வின்டர் சீசனில் பனிக்கட்டி மாதிரி ஸ்னோஃபால் வருது, அங்கே போனால் சரியாயிடும்ன்றீங்க, இங்கே போகிறதானே. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்மாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வரேன். ஸ்மாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ கூலிங் காற்று ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கூலிங் காற்று இருக்குது ஒன்று, ப்ளஸ் இந்த சைடில் இருந்துட்டு சிகரெட் ஊதுறோம், வாகன புகைகள், பல்யூஷனு, இண்டஸ்ட்ரி புகை, தீபாவளி இந்த புகைலாம் இருக்குது, ரெண்டுமே சேரும்போது என்ன ஆகும்,
இந்த சில்லு காத்துனால இந்த புகைலாம் கண்டென்ஸ் ஆகி அட்மாஸ்பியருக்கு மேலே ட்ரோபோஸ்பியர் ஸ்டாட்டோஸ்பியருக்கு போகாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே தங்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் ஃபாரினில் பொல்யூஷன் கிடையாது, கூலிங் காற்று மட்டும்தான். அப்போ பொல்யூஷன் கொஞ்சம் வர்றது மேலே எதுவும் போகிறதுக்கான என்ன சொல்கிறது பொல்யூஷனே இல்லை. ஸோ வெறும் கூலிங் காற்று தான். ஆனால் இங்கே கூலிங் காற்று ப்ளஸ் பொல்யூஷன்ன்றதுனால அந்த பொல்யூஷன் போகலாம் மேலே போகாமல் அந்த சில்லு காற்றுனால இங்கேயே தங்கிடுது. ஆனால் சம்மர் சீசனில் கூலிங் இல்லைனால கண்டென்ஸ் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் சில்லுன்னு இருக்கிற சீசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வின்டர் சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ஸ் கூலிங்னால கண்டென்ஸ் ஆகும். ஸோ அந்த புகைலாம் இங்கேயே சேர்ந்துடும். அப்போ சேரும்போது ஸ்மாக். நீங்கள் போஸ்ட் தீபாவளி நீங்கள் பைக் ஓட்டிருக்கீங்களா இல்லை வெளியே போய் பார்த்துருக்கீங்களா, அப்படியே அந்த ரோடெலாம் அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறலாம் ஒன்றும் தெரியாது, அப்படியே ஒரு புகை மூட்டமாக இருக்கும். அப்புறம் தெரியும் ஏ இன்னொருத்த வரான்டா அந்த கவுண்டமணி சார் காம்படிஷன் மாதிரி டே ரெண்டு லைட்டோட லாரி வருதுன்ற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஏன் அந்த புகைலாம் மேலே போகல? ஏன்னா சில்லுன்னு காற்று வந்து அந்த சில்லுன்னு காற்று வந்து கண்டென்ஸ் பண்ணி அந்த புகையை கீழே வச்சுருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மெயின் ரீசன். ஆனால் ஏசின்றது அப்படி இல்லை, ஏர் கண்டிஷனர். ஓகேங்களா? உங்களுக்கு காற்றை எடுத்து பியூரிஃபை பண்ணி சில்லுன்னு வெளியே அனுப்புது, அது வந்து பியூரிஃபைட் ஏர். அந்த ஏசியும் அவன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, தண்ணி கரெக்டாக மாற்றலை, ஃபில்டர்ஸில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணல, அதுலேயும் இன்ஃபெக்ஷன் வரும், அது தனிக்கதை. ஓகேங்களா? ஆனால் நல்லா மெயின்டைன்டு ஏசினால பிரச்சனை வராது. ஆனால் இப்போ வெளியே இருக்கிற சீசன் காற்று அப்படி கிடையாது, பல்யூஷனோட கலந்துருக்கு. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. இதுதான் உங்களோட ஓகே. லாஸ்ட் க்வெஸ்சன் நான் கேட்குறேன். உரைப்பணி காரணமாக நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து சமீபத்தில் அதிகமாக எடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலுமே கூட அப்படி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ என்ன ரீசன், என்ன உரைப்பணினா என்ன கரெக்டாக மீன் பண்ணுறீங்க? உரைப்பணினா ஊட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது ரொம்ப லோ டெம்பரேச்சர் காரணமா வந்து இறந்து போறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கூல் வந்து அதாவது ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ் மாதிரி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் இமீடியட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரத்தம் கிழிச்சிட்டிங்க, ரத்தம் வந்துகிட்டு இ
அந்த இருக்கிற ரத்த குழல சுருங்கும். ஸோ சுருங்கிறதுனால உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறது குறையும். ஸோ ரத்தம் கட்டிக்கும், புரியுதுங்களா? ஸோ எப்பயுமே ஒரு கூலிங் சீசனில் நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சடன் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து ஏற்படுறதுனால எந்த உறுப்பில் வந்து ஏற்படுறதோ அதுக்கேற்ற சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள், மார்பகம் இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய் சுருங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் தான் ஹார்ட் அட்டாக், பிரின்ஸ் மெட்டல் ஆஞ்சினான்னு சொல்லுவோம், சடன் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். அப்படி ஆகும்போது திடீர்னு ஹார்ட்டே நின்று போகிறதுக்கு சான்ஸ் இருக்கேன். இது வந்து எந்த விதமான வீசிங்கோ லங்ஸோ சம்மந்தமே இல்லை, ஜஸ்ட் கூலிங் எக்ஸ்பான்ஸ். ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் குளிக்கிறன்ட்டு குளிக்கும்போது திடீர்னு ஐஸ் தண்ணியில் மாதிரி இருக்கும், அதில் குளிச்சிருவாங்க. ஸோ கோல்டு இமர்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். திடீர்னு குளிக்கும் போது அந்த சில்லுன்னு தண்ணியில் போகும்போது உடம்பு ஃபுல்லாக சடனாக அந்த ஹீட்லேருந்து டோட்டல் சேஞ்ச் டு தி கூலிங் என்வாயன்மெண்ட். அந்த சில்லுன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் உடனே சடன் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனும் பாடி ஃபுல்லாக ஷாக்குக்கு போகும், புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ வந்து உங்களுக்கு பிளட் சப்ளை டு த ஹார்ட்டு, பிளட் சப்ளை டு த பிரெயின் எல்லாமே குறையும். அப்படி குறையும் போது திடீர்னு உயிர் இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து மெயின் ரீசனாக வந்து பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அவ்வளோ கூல் டெம்பரேச்சர்னால வந்து சில பேருக்கு சைலண்ட் ஆஸ்துமா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சைலண்ட் ஆஸ்துமானா என்னென்னா, இப்போ நார்மலாக சுவாச குழாய் எப்படி இருக்குன்னா இவ்வளோ தூரம் சுருங்கும், இவ்வளோ தூரம் சுருங்கும். சைலண்ட் ஆஸ்துமானா மொத்தமாக சுருங்கிக்கும், சடனாக சுருங்கிட்ட போது அவனுக்கு மூச்சே வராது. இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா சவுண்டே கேட்காது, வெறும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ சிவியர் கூலாகிறதுனால சைலண்ட் ஆஸ்துமானால சைலண்ட்னா நான் ஒன்றுமே தெரியாது, சைலண்ட் ஹார்ட் அட்டாக், சைலண்ட் ஆஸ்துமா சான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கூலிங் டெம்பரேச்சர்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, உயிர் போகிற அளவுக்கு சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே டாக்டர், தேவையான எல்லா டிப்ஸும் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம், நன்றி.